எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் ராதாம்மா சமையல். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது காலிஃப்ளவர் 65. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்திருக்கேன், மீடியமான சைஸ் ஒரு பூ. அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துப்போம். காலிஃப்ளவர் அதில் சேர்த்துப்போம். மைதா மாவு, சோள மாவு, அரிசி மாவு, சிக்கன் 65 மசாலா, வெறும் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ தான் தண்ணி சேர்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்த தண்ணியில் தான் போட்டு பிரட்டி எடுத்தோம். அதுலேயே இருந்த தண்ணி, ஆயில் இதில் தான் பிரட்டணும். இப்போ தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் கலர் வேணுன்னா கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே பரவாயில்ல பொரிச்சுக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் பொறிச்சு காட்டுறேன் நான். இது 1/2 hour ஊறிடுச்சுங்க. இப்போ பொறிச்சு எடுத்துப்போம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெயை சேர்த்துப்போம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை இதில் போட்டுப்போம். ஸ்டவ் மிதமாக வச்சுப்போம். திருப்பி விட்டுப்போம். பொரிஞ்சிடுச்சு, எடுத்துருவோம்.
ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுப்போம். மறுபடியும் ஸ்டவ்வு மிதமான தீயில் வச்சுப்போம். வெந்துருச்சு, எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.